வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நமஸ்தே பையா. வணக்கம் மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ராண்டி ஆட்டனை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அப்புறம் ஜான்சனாவோடைய அப்பியரன்ஸை பற்றி ஒரு அப்டேட்டு. இது மட்டும் இல்லாமல் சிஎம் பாங்குக்கும் ட்ரூக்கும் ஸ்ட்ராப் மேட்ச் ஒன்று நடக்க போதான். சரி வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை ஹிந்தி தெலுங்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால் தமிழ் மொழியில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேதி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் ஜான்சனாவை பற்றி தான். ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். அதாவது என்னென்னா 2025 பார்த்தீங்கன்னா ஜான்சனை வந்து ஒரு ஃபுல் டைமராக டபிள்யூபியில் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ அவர் எத்தனை மேட்சஸ் அப்பியரன்ஸ் ஆவார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது லைவ், ரா, ஸ்மாக்டவுன், என்எக்ஸ்டி இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36-40 மேட்சஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜான்சனை வந்து பங்கேற்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா 36 மேட்சஸ் விளாடுவார், ஆனால் டபிள்யூபி அடிஷ்னலாக ஒரு சில பேப்பர் நடத்துது, அதில் ஜான்சனாக பங்கேற்குங்கன்னா கண்டிப்பாக பங்கேற்பார், அதுக்கான சேலரி அடிஷ்னலாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் அடிஷ்னல். இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2025 பார்த்தீங்கன்னா ரா 52 நாளும் ஸ்மாக்டவுன் 52 நாளும் நடக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 104 பேப்பரி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வைப்போமே, மாதத்துக்கு ஒன்று வச்சு பார்த்தாலும் 12, அப்படி பார்த்தா 116 வருது. ஸோ அந்த 116 ஜான்சனை பார்த்தீங்கன்னா, அதாவது 116 எபிசோட் பார்த்தீங்கன்னா 1 இயரில் டபிள்யூபி பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள ஜான்சனை வந்து 36 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பங்கேற்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது ரா, லைவ் ஷோ, மெயின் ஷோ எல்லாமே சேர்த்து. நான் இதில் லைவ் ஷோவை சேர்க்கலை. மேபி ஜான்சனை ஒரு 5 இல்லாட்டி 6 லைவ் ஷோவில் பங்கேற்கிறாருன்னு வைங்களேன், மற்றதெல்லாம் ராவில் அப்பியரன்ஸ் ஆகிறது, ஸ்மாக்டவுன் அப்பியரன்ஸ் ஆகிறது, பேப்பரில் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கணக்காக இருக்கும். ஸோ ஜான்சனாவை நீங்கள் 2025 36 முறை பார்க்க போகிறீங்க. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த மைக்கு வேறு ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நானும் பார்த்தீங்கன்னா லீவு போட்டு சும்மா இருக்கலாம் தான் பார்த்தேன், பட் ஆனால் கொஞ்சம் ரஸ்னிங் அப்டேட் இருந்துச்சு, சரி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான ஸ்பீட் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதை டபிள்யூபிள்யூ கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறாங்களாம். குறிப்பாக வீக்லி பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு வந்து ஒரு மேட்ச் ஸ்பீட் இது நடக்கல, அதை 2 டிவிஷனாக பிடிக்க போகிறாங்களாம். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாரம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து ஸ்பீட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அமெரிக்கா டைம் படி சொல்கிறேன். ஆனால் நமக்கு எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, புதன்கிழமை தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, கரெக்ட் தானே? பட் ஆனால் இதை புதன்கிழமை மென்ஸுக்கான டோர்னமெண்ட்டையும் வேலைக்கிழமை உமன்ஸுக்கான டோர்னமெண்ட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் தான் ஷூட் பண்ண போகிறாங்க, ஆனால் வெவ்வேறு நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒன்லி ஸ்பீட் அப்படிங்கிறது அந்த சாம்பியன்ஷிப்பை மட்டுமே வச்சு கொண்டு போக போகிறான். இந்த உமன்ஸ்க்கான ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை முத முதல்ல யார் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத மறக்காமல் கான்பஸில் கவனிக்கோங்க. இந்த உமன் ஸ்பீடுக்கான கான்டெக்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, டொகடாக்காய் இருக்கிறாங்க, இயோஸ்காய் இருக்கிறாங்க. இப்போ டொகடாக்காய் இன்ஜுரியாக இருக்குது, அதனால் வரமாட்டாங்க. அடுத்து கேரிசைன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மெயின் ராஸ்டர் இருக்கிற ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டிவிஷன்லேயே சேர்த்துருக்குறாங்க. எப்படி மென் டிவிஷனில் ஆண்ட்ராய்டெல்லாம் இருக்கிறாரு, அதே மாதிரி உமன் டிவிஷன்லேயும் நிறைய டாப் ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்குறாங்க டபிள்யூபிள்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா குந்தர் அண்ட் கேசருடைய சமீபத்து ஒரு ஃபோட்டோ என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டு சாமி. இப்போ குந்தாரன் கேசர் ரெண்டு பேரும் இந்த இம்பீரியம் டீமில் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா வெளியில் ட்ரிப்பு போய்ப்பாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பாலிய நண்பர்கள். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாலிய நண்பர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2012 அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த ஃபோட்டோ இயர் மென்ஷன் பண்ணல, பட் ஆனால் அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது குந்தர் பார்த்தீங்கன்னா சப்புலியாக குண்டு குண்டுன்னு புஷ் புஷ்புன்னு இருக்கார்ல, நானும் அப்படி தான் இருக்கேன்ல, சரி குந்தர் அப்படி இருக்கிறார்ல. அந்த நேரத்தில் கேசரை பாருங்கள், ரொம்ப சின்ன பையனாட்டாக இருக்குது. கேசர்லாம் பார்க்கும்போது இது காலேஜ் படிக்கிற பையமாக இருக்கார். ஸோ அப்போ அவங்க ரெஸ்லிங் ப்ரொமோஷனில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டு நாங்கள் இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றை மாதிரி ஒரு பெண்டு கிடைக்க மாட்டேக்கான் கேசரு, நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டான், கரெக்ட் தானே? எல்லாம் வாங்கி தின்னதுக்கே கரெக்டாக இருப்பான். 4 புரோட்டா வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா மச்சான் நீ கூடுன்னு சொல்லுவோம், 10 பைசா தரமாட்டான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் கிடைக்க மாட்டான் போடுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வைப்பர் ரேண்டி ஆர்டனை பற்றின ஒரு செய்தி தான். ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 50வது வயதில் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெயின் பண்ணியிருக்காரு. ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிட்டர்ன் ஆனார், அப்போது ரிட்டர்ன் கான்ட்ராக்டில் எதுவும் பண்ணல போல, இது இப்போ கான்ட்ராக்ட் பண்ணிருக்காரு. எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம்.
அஞ்சு வருஷமே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து ஒரு ஃபுல் டைம் கான்ட்ராக்டராக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள வந்து இருக்க போகிறாராம். அதாவது இப்போ 2024 வரைக்கும் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா WWE தான் ஒர்க் பண்ண போகிறாரு. வேறு எந்த விதமான ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போக போகிறது கிடையாது. ஆமாம், WWE கான்ட்ராக்ட் போட்டாருனா வேறு எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போக முடியாது. அஞ்சு வருஷமாக சும்மா இல்லைங்க, பெரிய விஷயம். ஏன்னா ஒரு இந்த ஏஜில் இருக்கிற இந்த ஏஜ்னு சொல்ல முடியாது, ராண்டி ஆர்டன் சின்ன வயசு தான், அந்த காலத்துலேருந்தே சண்டை போடுற ரெஸ்லர் இன்னும் இருக்கிறாரு. ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருப்பார். இப்போ 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் சண்டை போட்டுட்ருக்காரா. ஜான்சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோடய 20 இயருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்ட் டைமர் ஆகிட்டார். இப்போ ஒரு ரிட்டைர்மெண்ட்டே ஆக போகிறாரு. பட் ஆனால் ராண்டி அப்படி இல்லை, ஃபுல் டைமராக இருக்க போகிறாரு. மேபி இந்த 2029 அப்புறமா பார்த்தீங்கன்னா பார்ட் டைமர் ஆகலாம், பேப்பரி பேப்பரி சண்டை போடுற பார்ட் டைமர் ஆகலாம். அண்டர்டேக்கர் மாதிரி 55 வயசில் கூட ரிட்டைர்மெண்ட் ஆகலாம். ராண்டி ஆர்டனுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரிலாம் இருக்குது, கரெக்ட் தான். இதே மாதிரி இன்ஜுரி தான் ஸ்டிங்குக்கெல்லாம் இருந்தார். பட் ஆனால் ஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வயசு வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே இருந்தார். அண்டர்டேக்கரை விட ஸ்டிங்குக்கு வயசு அதிகம், ஆனாலும் அவர் சண்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ சமீபத்தில் தான் ரிட்டைர்மெண்ட் ஆனார். ஏன், ரிக்ஃப்ளேயர் தாத்தா, அந்த தாத்தாக்கு 20 வயசு தாண்டிடுச்சு. ஆனால் இன்னும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டைர்மெண்ட் மேட்ச் விளையாடினார். இந்த மாதிரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானாலும் அவங்களுக்கு அந்த ஸ்கில் நல்லா இருக்கும், சண்டை போடுவோன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. எஜ்ஜி என்னத்தையே சொல்லணுமே, அவர் எத்தனை வருஷம் போனாலும் இப்போ பாருங்கள் AEW ஃபுல் டைமராக இருக்கிறாரு. எதனையோ பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா என்ன AEW பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமராக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா WWE 60-70 வயது வரை கூட ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ அஃபிஷியலி நம்ம கிடைச்சிருக்க செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, ராண்டி ஆர்டன் வந்து 5 இயர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா WWE வந்து ரீசைனிங் பண்ணியிருக்கிறாராம். 2029 வரைக்கும் உங்கள் ராண்டி ஆர்டன் நீங்கள் பார்க்கலாம்ப்பா. அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, WWE வந்து பேசின் பெனியில் சிஎம் பங்குக்கு ஒரு மேட்ச் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. ஆல்ரெடி பேட் பிளட் பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்லின செல் மேட்சாக பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கும் ட்ரூ மார்க்கெட்டருக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE வந்து அது ஹெல்னஸ்டல் மேட்ச், இது ஒரு ஸ்ட்ராப் மேட்சாக நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஸ்ட்ராப் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். ஃபீண்ட் பிரே ஒயிட்டு ட்ரூ மார்க்கெட்டர் கூட சந்தே போட்டிருக்காரு. இன்னும் இல்லைங்க, இவங்க போன வாரம் வந்து நடந்த மண்டே நைட்டால் பெல்ட்டால் அடித்தார்ல சிஎம் பங்க, அதனால் இவங்களுக்குள்ள ஸ்ட்ராப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பேசரின் பெல்லியத்தில் அப்படி நடந்துச்சுன்னா மேபி மீண்டும் ஒரு ரீமேட்ச் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபியூடை WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாலேருந்து சமூகலாம் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அதோட முடிச்சிருவாங்களா, எப்படி ஒரு 2-3 பேப்பரில் இவங்களுக்குள்ள மேட்ச் வச்சு காசெல்லாம் சம்பாதிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் மேட்ச் மிந்தி கொஞ்சம் நல்லா இருக்கும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக சொல்கிறேன். மிந்தி எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் ஸ்ட்ராப்னு எனக்கு ரெண்டு பேரும் கையில் பார்த்தீங்கன்னா விலங்க கட்டிக்குவாங்க, மாற்றி மாற்றி சண்டை போடலாம், அந்த ஸ்ட்ராப்பை எடுத்து அடிச்சுக்கலாம். மற்றபடி நோ டிஸ்குவாலிஃபை மாதிரி வெப்பன்ஸ் எடுத்து அடிச்சிக்கலாம். ஆனால் மிந்தி அப்படி என்ன தெரியுமா, வெப்பன்ஸ் எடுத்து அடிச்சிக்கலாம், பின் ஃபால் கிடையாது. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் மார்க் என்ட்ரிக்கும் ஷேமஸுக்கும் நடந்தது 2013 எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒரு ஸ்ட்ராப், இந்த கையில் ஸ்ட்ராப், 4 சைடில் லைட் உண்டு. என்ன தெரியுமா, இப்போ அதை மார்க் என்ட்ரி ஷேமஸ் அட்டாக் பண்ணிட்டாருன்னா ஷேமஸ் மயக்கம் போட்டு கிடக்காரு, இப்படி கிடக்காருன்னு வைங்களேன், 4 சைடும் பாஸ் பண்ணணும். இப்போது ஷேமஸுக்கு ரெட் லைட்டு, மார்க் என்ட்ரிக்கு க்ரீன் லைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ மார்க் என்ட்ரி நான் 4 க்ரீன் லைட்டையும் தொடணும். 4 கார்னர் இருக்குல்ல ரிங்கில், 1, 2, 3, 4 தொடரும்போது இவர் தடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா 4 தொட்டுட்டாரா இவர் வெற்றி பெற்றுருவார். அந்த மேட்சில் ஷேமஸ் வெற்றி பெற்றாரு. அந்த மேட்சில் ஷேமஸுக்கு க்ரீன் கலர் லைட்டு கொடுத்தாங்க, மார்க் என்ட்ரிக்கு ரெட் கலர் லைட்டு கொடுத்தாங்க. 4 சைடும் புஷ் புல் பண்ணணும், 1, 2, 3, 4 அப்படி புல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஷேமஸ் வின் பண்ணார். நீங்கள் எத்தனை பேர் அந்த மேட்ச் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கவனிப்பாசில் கவனிக்கோங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, நமக்கு சுதந்திரம் கிடச்சி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமைத்தனமாக இருக்கிறோம். அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏண்டா சுதந்திரம் கிடச்சின்னு தோணுதுப்பா, பாடாக போடுறோம். சரி இருக்கட்டு, வெள்ளை கரண்ட்டிலேருந்து சுதந்திரம் வாங்கி நம்ம ஊர் கரண்ட்டை கொடுத்தோம், நம்ம ஊர் கரண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடாக படுத்துகிறோம். என்னத்த சொல்லலை.